ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் வைத்தார். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி வந்த ஆண்டவர் இப்பொழுது அவர்களை குறித்து சாரிக்கிற ஒரு தன்மையை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் ஆதாமை பார்த்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். அதற்கு ஆதாம், நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரியானவள் அதை எனக்கு கொடுத்தாள் என்று சொன்னான். ஸ்திரியானவளை ஆண்டவர் கேட்டபோது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, என்றைக்கும் ஒரு தவறை நாம் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை என்பதை குறித்து நாம் ஆதி முதற்கொண்டு பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகளை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆதாமை பார்த்து நீ நிலத்தின் உன் வேர்வை நிலத்தில் விழும்படி நீ பாடுபட வேண்டும் என்று சொன்னார். ஏவாளை பார்த்து நீ பிள்ளை பெறுகின்ற பொழுது வேதனைப்படுவாய் என்று சொன்னார். இந்த காட்சி எதை குறிக்கிறது என்றால், இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது, ஒரு குடும்பம் தவறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதை விசாரித்து தண்டனை கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் எதற்காக என்னை ஏற்படுத்தியிருக்கிறார், எதற்காக என்னை குடும்பமாய் வைத்திருக்கிறார், எதற்காக ஆண்டவர் என்னை நியமித்திருக்கிறார் என்ற அந்த எண்ணத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், அல்லது நான் கர்த்தரிடத்தில் விசாரித்து அதை நாம் கர்த்தருக்கு பிரியமாய் செய்தால் ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதித்துவிட போதுமானவராக இருக்கிறார். இங்கே அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே ஒருவேளை தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அன்றாட வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான தண்டனை அல்ல, ஒரு நித்திய நித்தியமான ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, அதற்கு நாம் தப்பித்து கொள்ளும்படியாய் எப்பொழுதும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படட்டும். நான் உலகத்துக்குள்ளே இருந்தாலும் உலகத்தான் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற நிச்சயத்திலே நாம் பலமாய் வாழ்வோம். ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி வாழாதபடிக்கு தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை தாரும். தவறு நாங்கள் செய்கின்ற பொழுது தண்டனை என்று உண்டு என்பதை நீர் எங்களுக்கு ஆண்டவரே தெரியப்படுத்துகிறீர். நாங்கள் இந்த தண்டனைக்கெல்லாம் தப்பித்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தைகள் கேட்டவர்களை உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.